அனைவருக்கும் வணக்கம். ஞான மலர்வுல வந்து மீண்டும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பட் இன்னைக்கு ஞான மலர்வுல எல்லாரும் வந்து இறுதியா உறுதியா புரிஞ்சுட்டு ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்கே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் என்னோட இன்டென்ஷன் இந்த செஷனுக்கு. ஸோ நம்ம வீக்லி இந்த செஷன் சத்சங்கெலாம் வச்சுக்கலாம், பட் அதே வந்து ஒரு இதுவாக இல்லாமல் இதனுடைய நோக்கம், இந்த செஷனுடைய நோக்கம் வந்து நம்ம நம்ம என்ன ஞானம்னா என்னென்னு ஐயா சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த ஞான மலர். ஸோ இன்னைக்கோட செஷன் வந்து கண்டிப்பாக இறுதியாக உறுதியாக உங்களுக்கு வந்து அந்த முடிவுக்கு வர்றதுக்கான, இப்போ ரீசெண்டாக ஐயா கூட ஒரு செஷனில் சொல்லியிருக்காங்க, நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற வரங்கள் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் உங்களுக்கு நீங்களே இந்த ஒரு உறுதியா இறுதியா இந்த ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ அதோட இன்னைக்கு உள்ள செஷனுக்குள்ள போகலாம். நீங்க என்ன மாதிரி டவுட்ஸ், கேள்விகள் அல்லது வந்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு யார் யார் வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்கு, லைக் குழந்தை பிறந்தோன்ன சும்மா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு ஜனனம் இருந்திருக்கும், மரணம் இருந்திருக்கும். ஸோ யா, ஸோ குழந்தை குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து அப்படியே முகத்துல தேஜஸா இருக்கு, சிரிப்பா இருக்கு, புன்முறுவல் கொடுக்குதா, இல்ல வந்து தேஜஸா இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அதெல்லாமா பார்ப்பாங்க? முத முதல்ல என்ன செக் பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த அந்த குழந்தை பிறந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்குங்கிறது அதனுடைய அடையாளம் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அரவிந்த், பிரபாத் சொல்லுங்க, சுப்பிரமணி, யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹேமா மேம், அரவிந்த் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சோ குழந்தை, நான் என்ன பார்த்தேன்னா, குழந்தை ஃப்ரம் பிரெக்னன்சில இருந்து அன்டில் குழந்தை பிறக்க வரைக்குமே குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கா, ஹெல்தியா இருக்கா இல்ல, குழந்தை அப்படிங்கிறது. பறந்துடுச்சு, பிறந்த உடனே முதல்ல என்ன செக் பண்ணுவாங்க? முதல்ல என்ன சொல்லுங்க சுப்பிரமணி சார், கை தூக்கிட்டு இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பிறந்த வாய்ஸ் உடனே கேட்க மாட்டேன். ஜெண்டர் பார்த்தேன் கண்டிப்பா. ஓகே, அது அது ஓகே, இந்தியால ஜெண்டர் சொல்றது இல்ல, அது முன்னாடியே தெரிஞ்சிடும். சோ ஓகே, நிறைய ஓகே, பேர் சொல்லிருக்காங்க சாட்ல, அழுகை, அழுகை. கிரை, ஓகே, குழந்தை வீல் கத்தணும், அது வந்து அழகா அப்படியே ரொம்ப அப்படியே வந்து கியூட்டா இருக்கா, அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து என்ன பண்ணுதான்னு பாப்பாங்க, அழுகுதான்னு பாப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த சுவாச குழாயில வந்து அது கரெக்டா ப்ரீத் ஆகுது, அது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனிங். இட்ஸ் அ ஹெல்தி சைல்ட் அப்படிங்கிறது வந்து அழுகை, அழுகை தான் ஒரு ஜனனத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு அம்சம். இப்போ நம்ம மனசும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அந்த ஒரு உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்து இன்டென்ஸாக வருது, தாட் வருது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அதை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, அகத்தில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது புரிஞ்சிருச்சு. அப்போது அதை நம்ம வந்து ரொம்ப அது மேலே ஏறி சவாரி செய்யலை, அப்போது அது தானாக போகுது அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கிறோம். ஆனா கூட கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமோ அல்லது கொஞ்சம் சில வேற சம்பவங்கள் நடக்கும் பொழுதோ, இல்ல நம்ம யாரையாவது சந்திக்கும் போதோ, இல்லது ஒரு ஒரு லாஸ் வரும்பொழுதோ, இல்ல ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது திருப்பியும் நம்மளுக்கு என்னடா அது, வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சா, திருப்பி திருப்பியும் இதே மாதிரி ஆயிடுச்சே, அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா, அப்ப நம்ம எதையும் மிஸ் பண்றோமா, நம்ம இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கலையா, நம்ம புரிஞ்சுக்கிட்ட நமக்கே இப்படிலாம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ திருப்பி நமக்கு வந்து அதை இறுதியா உறுதியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத விட்டுட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்பான்னு பார்த்து யாராவது ஏதாவது சொன்னாங்க வேற வேற மாதிரி, ஓ இந்த மெத்தட் போகலாம், அந்த மெத்தட் போகலாம், இதுல டியூன் பண்ணலாம், அதுல போகலாம்னா கண்டிப்பா ஈஸியா வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எண்ட் ஆஃப் த டே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு விருப்பம். சோ அந்த மாதிரி வரலாம், இல்ல பிரச்சனையே இல்லை, ஆனா கூட சும்மா இருக்கும்போது என்னடா அது இவ்வளவு சப்பையா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, எதுலையுமே எனக்கு வந்து ஒரு ஒரு
எனர்ஜெட்டிக்காக ஒரு இதை அப்ரோச் பண்ண முடியல, அல்ல ஒரு ஸ்லாக்கிங்காக இருக்குது. நமக்கு இதெல்லாம் புரிஞ்சோன்னா நம்ம எப்படி ஆயிருக்கணும், நம்ம வந்து சூப்பர் ஹீரோவால ஆயிருக்கணும். ஏன்னா எது ஒன்று கிடச்சிதுன்னா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏன் இந்த சாதாரண தேவை கூட பூர்த்தி ஆக மாட்டேங்குது, ஏன் நான் இப்படி லோலோன்னு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் நம்ம சொல்கிறதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆஃபீஸில் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் நம்ம ஹெல்த் இந்த மாதிரி இருக்குது, ப்ளஸ் நம்ம ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்குது, என்னதான் அப்போ நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு காண்டாய் கடுப்பாகி, ஓ நம்ம அப்ப அதை சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி புற விஷயங்கள்ல உள்ள அளவுகோலா நம்ம வந்து வச்சு கம்பேர் பண்ணி திருப்பியும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம திருப்பியும் நம்ம மனசு அது எதனாலனா, திருப்பி மனசு வந்து எதையோ ஒண்ணு வேணும் வேணும்னு கேக்குது, எதையோ ஒண்ணு பண்ணுன்னு சொல்லுது, அது கிடைக்கலங்குது. அப்போ அந்த மாதிரி மனசுல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியே இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது என்னத்தைதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அப்போ இது வந்து வேலை செய்யலையா, அப்போ நம்ம வந்து இது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஐயா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு எப்படி வரும். அவங்க வந்து பிரவாகத்திலே இருக்காங்க, பட் நமக்கு பிரவாகம்னா தெரியுது ஆனா அது எப்பயுமே இருக்க மாட்டேங்குதுல்ல அப்படிங்கிற எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இன்னைக்கு நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். இதெல்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம மனசு வந்து ஒரு அமைதியான தன்மை தான், அதனுடைய இயற்கை தன்மை மாதிரியும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு இந்த அது இந்த புரிதல்னால நமக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு மனசு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு அஜிடேட்டடா ஆகும் பொழுது, ஐயோ அந்த புரிதல் நம்மளை விட்டு போயிடுச்சோ அல்லது வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கலையோங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு 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 பார்வை இருக்கு. ஆனா எப்படி ஒரு குழந்தை பிறந்தோன்னே அழுகதான் அதனுடைய அடிப்படையான ஆரோக்கியமான விஷயமும், அதே மாதிரி நம்ம மனசினுடைய நேச்சர் வந்து என்னன்னா நல்லா அமைதியா பாசிட்டிவா இருந்து இருந்து அது வந்து திருப்பி திருப்பி பிரச்சனை ஆகி திருப்பி திருப்பி அமைதிக்கு வரல. நம்ம மைண்டு எப்பயுமே அது நொண 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 நொணன்ட்டு ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று பத்தல, ஏதோ ஒன்று பத்தல அப்படி சொல்லிட்டே இருக்கிற தன்மை தான் மனதினுடைய இயற்கையான தன்மை. இத வந்து எல்லாரும் நல்லா டைம் எடுத்து இந்த சென்ஸ் புரிஞ்சுக்கிற அதை நல்லா உள்வாங்கிக்கணும். இப்போ நம்ம ஆன்மாவோ, ஆன்மால எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி, உங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிச்சுனாலும் சரி புரியலனாலும் சரி, அதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ ஆன்மாவா போய் இருந்துட்டா நமக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை, அது இது அந்த அதெல்லாமே வேஸ்ட்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ ஆன்மால எந்த இதுவுமே இல்லை. நம்ம டே டு டே எதை வச்சு டீல் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம மனசுலாம், நம்ம மனசுல தான் பிரச்சனை இருக்கு. சரி அந்த பிரச்சனை எங்க இருக்கு, மனசு எங்க இருக்குன்னு பார்த்து தேடினோம்னாலும் அதுவும் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா நமக்கு பிரச்சனை எல்லாம் இல்லாம இல்லை. சோ அந்த அந்த பிம்பங்கள், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கு இல்லையா, அது அந்த அந்த எது ஒண்ணு சரி இப்ப நமக்கு இது ஒண்ணு வேணும்னு சொல்லுது, நம்ம அதை போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணின பிறகு ஒரு மொமெண்ட்ரியா அமைதி ஆகுது, அப்புறம் திருப்பி அடுத்த பாட்டு பாட ஆரம்பிக்குது, அப்புறம் திருப்பி திருப்பி அது அதோடைய வேலை வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளான நச்சரிப்பான ஒரு ஒரு நெகட்டிவ்னு சொல்ல விரும்பல, பட் ஒரு ஒரு அன்ஃபுல்ஃபில்டா அது அந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்கறது தான் மனதினுடைய டிசைன். இப்போ மனதினுடைய டிசைனே இப்படிதான் அப்படின்னா அதுதான் நேச்சர் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நமக்கு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட மனசு வந்து ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்குல்ல, அது அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்ப அப்படிதான் சொல்லும், அதுதான் அதனுடைய அதுக்கு தெரிஞ்ச விதமான ஃபங்க்ஷன். ஆனா அப்படி இருந்தாதான் அது ஹெல்த்தியான மனசு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு இப்ப எப்ப பாரு எங்கனாலும் சாப்பாடு கிடைக்குது, பொழுதன்னைக்கும் ஃபுல்லா நம்ம வீடே மினி ஸ்டோர் ஆட்டம் இருக்குது, எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். பட் நல்லா பசிச்சு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, எங்கேயோ வெளியில வேலையா போயிருக்கீங்க, சாப்பிட முடியல டயத்துக்கு, நல்ல பசி வந்துருச்சு,
ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நல்லா பசி எடுத்து, பசி உணர்வு வந்த பிறகு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே, அப்போ ஒரு சுமாரான சாப்பாடு கூட எப்படி இருக்கும்? சூப்பரான சாப்பாடா இருக்கும். இப்போ அந்த வயிறு வந்து பசிங்கிறத எப்படி காமிக்கும்? ரொம்ப அழகா ஆரோக்கியமா அப்படியே அமைதியா ஏ சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லும். அப்படியே மண்டெல்லாம் நம்மளுக்கு ஹேங்கரின்னு சொல்லுவாங்க, ஹங்கரி பிளஸ் ஹங்கர் பிளஸ் ஆங்கர் ஹேங்கரி. ஸோ ஒரு ஒரு நம நமன அந்த அந்த பசி வரும் பொழுது அந்த உணர்வுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான விஷயம். அப்போ அந்த பசி எடுக்கும் போது தானே நமக்கு வந்து ஓகே இப்ப இதை சாப்பிடுற நேரம். ஏன் நம்ம நம்ம பிறந்ததுல இருந்து மூணு வேளை சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். நமக்கு என்ன அது 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 ஒரு இயற்கையில அந்த ஒரு சிஸ்டம் வந்து ஓகே இப்போ உனக்கு சாப்பிடுற நேரம்னு ஒரு இப்பதான் கரெக்டா சாப்பாடு உள்ள போட்டா ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். இப்ப நம்ம என்ன பண்றோம், இண்டிகேட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு பசி பசி வராம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு மந்தமா ஆக்குறது ஹெல்த்தியா? அப்போ பசி அந்த ஒரு அந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங், அது அன்கம்ஃபர்டபுள் கூட சொல்லக்கூடாது, பட் அது ஒரு தேவையை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு உணர்வு வருது இல்லையா, அதுதான் அந்த பசி. அதனாலதான் அந்த பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு அடிப்படையான ஒரு தேவை இல்லையா? சோ இப்போ நம்ம வயிறு எப்படி நமக்கு நம்ம நம்மளுடைய உடல் வந்து எப்படி நமக்கு பசி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுதானே நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி இன்னிலேருந்து உங்க மனசு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஐயோ வந்துட்டான்டா வந்துட்டான்டான்ன்ற மாதிரி எல்லாம் நினைக்காம சரி அதுதான் அதோட நேச்சர். பரவாயில்லையே சூப்பர், நமக்கு கரெக்டா வேலை செய்யும், அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா அது ஏன் இப்படி வருது அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம எல்லாருக்குமான தேவைகள் இருக்கு இல்லையா? நம்ம தேவைகளை அடிப்படையான தேவைகள், அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அந்த ஹைரார்க்கி படி. ஸோ அந்த அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையும் நமக்கு பூர்த்தி பண்றதுக்காக தான் இப்போ நமக்கு பேசிக் நீட்ஸ் ஒரு ஒரு பசி வந்து போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டோன்னே அதுக்கப்புறமும் அது என்ன எனக்கு பசிக்குது பசிக்குது நான் சொல்லுது, அது ஒன்றும் லூஸ் இல்லைல்ல அந்த சிஸ்டம், அது ஆஃப் ஆயிடுது. பட் அட் த சேம் டைம் 4 ஹவர்ஸ்ல திருப்பியும் அது என்னதான் கேட்க போகுது, பசிக்குதுன்னு தான் சொல்ல போகுது. அப்போ ஆமா மூணு வேலையும் சும்மா சும்மா இதே இது பசிக்கும், அப்புறம் போட்டோன்னா பேசாம இருக்கும், திருப்பி பசிக்கும் போட்டோன்னா பேசாம இருக்கும், இதே வேலையா, அதனால நான் சாப்பிடவே போறது இல்லை இன்னிலேருந்து அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சோ ஆமா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த மாதிரி சில மண்டேன் இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது ஒரு ஒரு வாட்டியும் அது அது கம்ப்ளீட் ஆன பிறகு திருப்பி திருப்பி அது கேட்கும், அதுக்கான ஒரு அழகான மெக்கானிசம் தான் இது. நம்ம இப்ப இதை வந்து ப்ராப்ளம்னு பாக்குறத விட இன்னும் கூட கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. சோ இப்ப நம்மளோட தேவைகளா இருக்கட்டும், ஒரு விருப்பங்களா இருக்கட்டும், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு அதை ஆரம்பிக்கும் போது அது நம்ம நீடா வாண்டா, நீடுல நீடு வந்து அடிப்படையா நமக்கு தேவை, வாண்ட்னா அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரெண்டு இட்லி சாப்பிட்டா பசி சரியாகும், ஆனா கூடவே ஒரு மசாலா தோசை இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறது தான் வாண்ட். நீடுங்கிறது இப்போதைக்கு இட்லி தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த நீடு வாண்ட் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில, இப்போ ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், ராஜலட்சுமியா இருக்கட்டும், சுரேஷா இருக்கட்டும், தன்ராஜ் சாரா இருக்கட்டும், அவங்க அவங்களுக்கு என்ன முடியும் முடியாது, இன்னைக்கு என்ன முடியும் முடியாது, மேபி நாளைக்கு அதை வந்து அவைலபிளா ஆக்கிக்கலாமா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அவங்களுடைய ஒரு முடிவுகள் அது. ஆனா இந்த இயக்கமே இருக்கு இல்லையா, நம்ம நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விருப்பங்கள் இதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம மனசு வந்து இப்படி வந்து 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 இப்படி படம் போட்டுட்டே இருக்கும், ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு அரிப்பு கொடுத்துட்டே ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு அனீசியா ஆக்கி அதை கொஞ்சம் இன்டென்ஸா ஆக்கி ஓகே இதை இதை நோக்கி போ இதை நோக்கி அந்த மாதிரி இருக்கும். இப்ப சப்போஸ் நம்மளுக்கு அது தேவையில்லை ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கும்போது அப்பையும் அதை அப்படிதான் பண்ணனா மேபி நமக்கு இது வந்து ஃபால்ஸ் அலாம், இத பத்தி நம்ம பிசிக்கலா நம்ம புறத்துல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம சாய்ஸ் நம்ம அதை கண்டுக்க தேவையில்லைங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த விஷயத்துக்கு தேவையிடும், அது அடுத்த அது வேலையா அது பார்க்க போயிடும், வேற விஷயத்துல அது போய் ஒரு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே இப்போ சப்போஸ் அது ஒரு தேவையா இருக்குது அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு
அந்த எனர்ஜி வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பேர் வருது, இது வந்து பயம், இது வந்து துக்கம், இது வந்து இது என்ன. பட் அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், வேணுங்கிற நம்மளோட தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோ ஃபுல்ஃபில் ஆன பிறகு என்ன ஆகும், கொஞ்சம் ஓ பரவாயில்ல ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப திருப்பியும் ஏதாவது ஒண்ணு வரும், திருப்பி அது பாட்டு பாட ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் ஒரு ஒருதும் வந்து போகும் பொழுது நம்ம அதன் போக்குல வந்து அது ஏன் இப்படி பண்ணுது, அது ஏன் இப்படி பண்ணுது, அப்போ அந்த மனசை வந்து அப்படியே சாலிடா ஆக்க போறேன், ஸ்டில் ஆக்க போறேன், அதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ண போறேன், அது வந்து இப்படி என்னைய வந்து போட்டு. அதனாலதான் சொல்லுவாங்க, மனசுங்கிறத வந்து முதலாளி ஆக்காதீங்க, உங்களோட வேலைக்காரங்களா ஆக்குங்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம அதனுடைய ஒரு ஃபங்க்ஷனே புரிஞ்சிக்காம நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஏதோ எப்பயுமே அமைதியா இருக்கிற மாதிரியும், நம்ம வந்து அது நடுவுல நடுவுல இந்த பிரச்சனைனால வந்து ஏதோ சஞ்சலப்படுற மாதிரியும், அதனால நம்ம திருப்பி அதை கொண்டு போய் அமைதியா ரெஸ்டோர் பண்ற மாதிரியும் நினைக்கிறோம். பட் அதை அப்படியே உல்டாவா போட்டு பாருங்க, அதோட வேலையே அப்படிதான், நீங்க என்ன பண்ணாலும் ஏதோ ஒண்ணு பண்ணலே அப்படிதான் காமிக்க போகுது. ஸோ நவ் நோயிங் தட் இதுதான் அதனோட நேச்சர்ங்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ அப்ப வந்து நமக்கு இது 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 என்னவோ ஒண்ணு மாதிரி இருக்கே, ஏதோ ஒண்ணு இருக்கே, ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்றத வந்து நீங்க நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஏன்னா அப்படி இருக்கிறது தான் அதனோட வேலை, அதனுடைய இயற்கையான தன்மையே, அதுதான் நம்ம மனசை பத்தி புரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ ஒரு கேள்வி கூட கேட்டிருப்பாங்க ஐயா கிட்ட, இப்போ நமக்கு விருப்பங்கள் தேவைகள்லாம் ஒரு எல்லாம் பூர்த்தி அடைஞ்சாதான் வந்து அந்த மனசு வந்து, சி இப்போ ஸ்வீட்டுக்கு சாப்பிட்றோம், லட்டு தான் எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லட்டு ரெண்டு லட்டு 10 லட்டு சாப்பிட்டோன்னா ஐயோ மூஞ்சி லட்ச மாதிரி இருக்கு, எனக்கு லட்டே வேணான்னு வெறுத்து போயிடு விட்டுருவேன்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அனுபவங்களையுமே நமக்கு திகட்ட திகட்ட நம்ம அனுபவிச்ச பிறகு நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அப்போ அது அது அந்த மாதிரி வந்து ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு நமக்கு திகட்ட திகட்ட அந்த அனுபவத்தை கொடுக்கறதுனால மட்டும் நம்ம அதுல இருந்து வெளியில வர மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, லட்ட விட்டுட்டு போண்டாக்கு போயிடுவேன், போண்டால திகட்டின பிறகு மைசூர் பாக்குக்கு போவேன், மைசூர் பாக்கு திகட்டின பிறகு மிக்சர் போவேன். ஆக மொத்தம் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்பத்தை நோக்கி ஓடுற ஓட்டம் நிக்காது. அதனால அதை ஃபுல்ஃபில் பண்ணிதான் நம்ம இதெல்லாத்தையும்ல இருந்து வெளியே வரணுங்கிறது வந்து ஒரு அறியாமை. அப்போ அடிப்படையா நமக்கு என்ன இருக்கு, அந்த இன்ப நாட்டம்ங்கிறது தான் இருக்கு, அதுவும் தவறு கிடையாது. அது இருந்தாதான் நமக்கு தேவைகள் விருப்பங்களை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ நம்ம மனசு எப்பயுமே ஏதோ ஒன்று குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதோட தன்மைங்க நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, சி ஓரளவுக்கு மேல இதை சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு பாதிக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து ஈஸியா அதை கடக்க முடியும், இக்னோர் பண்ண முடியும். இப்ப குழந்தைங்க வந்து சின்ன குழந்தை கை குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு எனக்கு பசிக்குது, எனக்கு இது குடுன்னா சொல்ல தெரியாது, என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. இப்போ அழுதுதான் அவங்க அந்த கவனத்தை ஈர்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைய எடுத்து அதுக்கு தேவையானதை கொடுத்த பிறகு அது அமைதியாயிடும். இப்போ ஓவரா எனக்கு என்னன்னு அதை கத்த விட்டுட்டு அழுக விட்டுட்டு அது அழுது அழுது ஓஞ்சி காஞ்சி போன பிறகு போய் அதுக்கு கொடுக்கறதும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம். நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்களும் இருக்கும். நம்ம நிறைய விஷயத்த நினைச்சிருப்போம், விருப்பப்பட்டிருப்போம், திருப்பி திருப்பி அதை அதை எப்படி இது பண்றதுன்னு தெரியாம அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா வந்து வெக்ஸ் ஆகி டெஸ்பரேட் ஆகும். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இப்படின்னு இது பண்றதுக்குள்ளேயே தூக்கி 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 கையிலேயே வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விடாம இருக்கும்போது அந்த குழந்தைங்க என்ன ஆயிடும், சவள குழந்தைங்களா ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதுங்களுக்கு அதனுடைய தேவையும் தெரியாது, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது, அது ஃபுல்ஃபில் ஆனா என்னன்னு. அந்த மாதிரியும் நம்மளுக்குமே வாழ்க்கையில சில சமயம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஓவர் அட்டென்ஷனும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே மால் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம மனசு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம அதை நமக்கு வந்து அது சொல்றது வந்து நமக்கு புறத்துக்கு தேவையா இல்லையா, அதாவது எனிவே அகத்தை பத்தி நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப அது எந்த அளவுக்கு அது வந்து கேட்கணும் கேட்க கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து டியூன் பண்ணவே தேவையில்லை, டியூன் பண்ண முடியாது. ஆனா
அது அந்த மாதிரி ஒரு அழுக அழுகும் போது நம்ம அது அல்லது அது ஏதோ ஒன்று எக்ஸைட் ஆகும்போது வாட் எவர் இட் இஸ், அப்போ நமக்கு அது தேவையா தேவையில்லையாங்கிறத பொறுத்து நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம புத்தி தான் முடிவு பண்ணணும் அது எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ சில சமயம் அது அழுது ஓஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்ம கண்டுக்காம விடதான் செய்யணும். ஏன்னா அது கேட்குற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறது நம்ம வேலையும் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது காமிக்கிறதே வந்து சும்மா ஒரு தேவையில்லாததை கூட காமிக்கும். ஏன்னா ரெண்டையுமே பண்ணினாதான் அதுக்கு பேர் மனசு, புத்திக்கு உட்பட்டது கிடையாது. இப்போ நம்ம மனசை வந்து கம்ப்ளீட்டா இந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கும் போது ஆக்சுவலா அது ரொம்ப ரிலீஃபா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சி எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு எப்பயுமே இது இப்படித்தான் இருக்க போகுதுங்கும் போது நம்மளுக்கு எதுனாலுமே வந்து அது ஒரு போனஸ் மாதிரி தானே. லைக் நமக்கு என்ன புரிஞ்சு நம்ம என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறதே, அதுக்கு போகவும் இன்னும் அது நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்தா கூட ஏதாவது ஒரு நுண்ணநாட்டியம் சொல்ற மாதிரிதான் அது ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ நிறைய பேர் சொல்லுவாங்களே போதுங்கிற மனசு வேணும், அதுங்கிறது வேணும், இதுங்கிறது வேணும், அந்த மாதிரி போதும்லாம் மனசு வந்து சொல்லாது, சொல்றது அதனுடைய டிசைன் கிடையாது. ஆனா புறத்துல வந்து நமக்கு எது போதும் இன்னும் வேணுங்கிறது வந்து நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். சோ அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய அந்த அந்த வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான், பட் உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். சோ இப்ப இந்த இது கிளாரிஃபை பண்ணும் போதே நம்ம எதையும் ஒன்னு சரி பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு டியூன் பண்ணி கொண்டு போக முடியுங்கிறதையும் விட்டுருவோம், தோணவும் செய்யாது. சோ இதை பத்தி நீங்க என்ன உங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி வந்து ஓபன் அப் ஆயிருக்கு, மனசினுடைய டிசைன் பை நேச்சரே வந்து இந்த மாதிரிதான். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ இந்த மெடிடேஷன் அதை பத்தி ஏதோ கேட்டிருக்காங்க. சோ எனிவே நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மெடிடேஷன்னாலுமே இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மாலைக்கு சபரிமலைக்கு மாலை போடுறவங்களாம் கொஞ்ச நாள் சூப்பரா அமைதியா சாதுவா இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் டெரரா மாறுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே நம்மளோட கெப்பாசிட்டி வந்து ஓரளவு தான் நம்ம வந்து நம்மளை டியூன் பண்ண முடியும், பட் அப்படி டியூன் பண்ணவும் தேவையில்லை. புறத்துக்காக வேணும்னா நம்ம ஒரு மைண்ட் செட் ஒரு அலைன் பண்ணிக்கலாம், பட் அகத்துக்கு அது தேவையில்லை. நம்ம அந்த மாதிரி எல்லாம் பியூரிஃபை பண்ணி நல்ல குணங்களா ஆக்கி நம்ம மனசை வச்சுக்கணுங்கிற அவசியமோ பொறுப்போ எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம மனசை சுதந்திரமா விடும் பொழுதுதான் அட்லீஸ்ட் தெர் இஸ் அ ஸ்கோப் நமக்கு வந்து வெளியில வந்து ஒருத்தவங்க கிட்ட ஓரளவு சிவிலைஸ்டா நடந்துக்கிறது கூட நம்ம உள்ளுக்குள்ள வந்து கொடுக்குற சுதந்திரத்தை பொறுத்து தான் வெளியில நமக்கு கண்ட்ரோல் வருது. இது நடைமுறையிலே நம்ம வந்து பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, நம்ம உள்ளுக்குள்ள வந்து அது அது அந்த மாதிரி டியூன் பண்றதுக்கான தேவையும் இல்லை, அது பாசிபிலிட்டியும் இல்லை, ஸ்கோப்பும் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஞான மலர்வு, அதாவது ஞானம்னா இதுதான் உறுதிப்படுத்திக்கிறது வந்து எது, நம்ம மனசை புரிஞ்சுக்கிறத வச்சுதான். சோ அப்ப எங்கேயோ இங்க கொஞ்சம் குறை அங்க கொஞ்சம் குறை ஏதோ ஒண்ணு எல்லாம் புரியுது, ஆனாலும் எனக்கு இது 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 இதுன்னு கேள்வி கேட்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து ஓபன் அப் பண்ணி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். மனதினுடைய இயல்பே இதுதான் அப்படிங்கும் பொழுது சோ வாட் யூ சே, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. இல்லை யூஸ்வலாக வந்துட்டு நம்ம அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மனசு வந்து அமைதியாக இருக்கும், அப்புறமா பிரச்சனை பண்ணோம், நம்ம வந்து அமைதிப்படுத்தணும். நம்ம முன்னாடி வந்து பகவத் பாதிப்பு வரதுக்கு முன்னாடி மெடிடேஷன் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து புரிதல் கான்செப்ட்ல பிரபலமாக விட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆக்சுவலாக அமைதியாக இருக்குது, எப்பயாவது பிரச்சனை வருது, நம்ம அதை புரிதலில் விடுறோம், அப்புறம் திரும்பவும் அமைதியாகுது, திரும்பவும் பிரச்சனை வருது, திரும்பவும் அந்த பிரபலத்தில் விடுறோம் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து ஒரு நல்ல அப்ரோச். ஆக்சுவலாக அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, இப்போ அதான் பகவத்தையா சொன்ன மாதிரி, இப்போ இருக்கிற மனநிலை தான் உயர்ந்த மனநிலை அப்படின்ற மாதிரி, அதுவே அதுவும் இதுவும் ஓரளவுக்கு ஒத்து போகுது. இது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, இப்போ நமக்கு இப்போ இதுதான், அதாவது நம்ம எப்போ வந்து அமைதி மனசு அமைதியாவே ஆகாமலாம் இல்லை, மனசு வந்து அமைதி எப்போ ஆகும்னா இவன் இவ்வளவுதான்டா இது இதுதான்
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது, நம்ம அதை திருப்பி திருப்பி ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணாம இருக்கும் பொழுதே அந்த குடைச்சல் இருந்தாலும் ஒரு அதை பற்றின அந்த அந்த குடைச்சல் மேல ஒரு குடைச்சல் இருக்காது, அதுதான் அந்த அமைதி. இது இது பிரச்சனை தான், அத நம்ம டீல் தான் பண்ண போறோம் அப்படிங்கும் போது அது ஒரு அமைதி. ஆனா வந்து அது அது அந்த மாதிரிதான் இருக்குது அப்படிங்கும் போது அது அப்பதான் வந்து பிரச்சனையை வந்து நம்ம தீர்வு பண்றோங்கிறத விட பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடுது. அது பிரச்சனையே இல்லாதுன்னா பிரச்சனையே வந்து காணாம போறது கிடையாது. நம்ம பிரச்சனைய பிரச்சனையா எடுத்துக்காம வி ஆர் ஸ்டார்டிங் டு ஃபேஸ் இட் அண்ட் சால்வ் இட். அதுதான் இதனுடைய அந்த ஒரு டிஸ்டிங்ஷன். கரெக்ட். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்ரீனிவாஸ், இந்த நீங்க தானே போன வாட்டி கேட்டீங்க அந்த ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் சீன் போடுறது, அது நீங்க தான் கேட்டதா? ஆமா ஆமா, அது கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், இப்போ ஒரு 4 டேஸா பண்ணி ஓகே. பார்த்தேன், அது அதுக்கு கொஞ்சம் உங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ ஓகே. இந்த கான்டெக்ஸ்ட்ல உங்களை ஞாபகம் வந்தோன்னா சொல்லணும்னு தோணுச்சு. சோ இப்போ சுக்ரீவனும் பாலியும் சண்டை போடும் பொழுது அப்ப ராமர் என்ன பண்ணுவாரு? மறைஞ்சிருந்து தான் விட்டாரு. சோ அது ஒரு டாக்டிக். ஓகே, இப்ப ராமரே இந்த மாதிரி கலீஜா பண்றாரு அப்படின்லாம் வந்து யாரும் சொல்றது கிடையாது. அந்த இடத்துல அவர் அந்த பாயிண்ட எடுத்தாதான் அடுத்து அடுத்து அதை நகர்த்த முடியும். அவ்வளவுதான் நமக்கு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை நம்ம கையில தான் எடுக்கணும், அது தப்பு கிடையாது. ஓகே, டஸ் இட் ஹெல்ப்? கரெக்ட் ஓகே, மேடம். ஷூர். ஓகே, ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க. கேக்கலமா? வணக்கம். கேக்குறீங்களா? பேசுங்க, கொஞ்சம் பிரேக் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆடியோ ஹலோ, வருது. நல்லா இருக்கீங்க? பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குமா? தேங்க்யூ. ரொம்ப பிரேக் ஆகுது. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன விஷயங்கள். எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு கொஞ்சம் வெளியிலேயே சரி எனக்கும் சரி சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன். எனக்கு சொல்ல தெரியாது, எஸ் சீக்கிரம் சொல்லிடுவேன், நோ சொல்லவே மாட்டேன். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். அது ஈஸியான விஷயங்கிறது புரிய வச்சிருக்கிறீங்க நீங்க. எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு எனக்கா இருக்கட்டும் ஆப்போசிட் பர்சனா இருக்கட்டும், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருக்கிறேன். உள்ள ரொம்ப நான் எனக்கு சில ஒரு டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த டிசைனுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. போற பாதைகள் சிம்பிளா இருந்தாலும் சரி கரடா இருந்தாலும் சரி அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அழகா சொல்லியிருக்கீங்க அந்த விஷயங்கள். பட் எனக்கு கரெக்டா அதை எடுத்து சொல்ல தெரியல, தட்ஸ் ஓகே மா. நான் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், அதுதான் நமக்கு வந்து நம்ம அதாவது எல்லாமே சால்வ் பண்ணாலுமே அது என்னையோ ஒண்ண சொல்ல போகுதுங்கிறதுனால எதுவுமே பண்ணாமலும் உட்காரக்கூடாது. நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டே இருக்கணும் டெய்லிங்கிறதுனால சாப்பிடாம உட்கார போறது இல்லை. ஓகே, பட் அதனுடைய நேச்சர் அதுதான் அப்படிங்கும் பொழுது அது அதுக்காக வேண்டி நம்ம நம் நம்மள மறந்துட்டு அது அதையே இது பண்றத வந்து திருப்பி திருப்பி ஓ நம்மளுக்கு இது புரியலையோ அது புரியலையோ அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா மனசுனா இதுதான் இவ்வளவுதான் இதுதான் இதனுடைய இயற்கையான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத முழுமையா நீங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு அந்த அகத்தினுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி புறத்துல வந்து கண்டிப்பா நம்மளோட பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, புறத்துல வந்து அகத்துல வந்து பவுண்டரியே கிடையாது, வி ஆர் லிமிட்லெஸ். ஏன்னா அது அது பிரவாகமா போயிட்டே தான் இருக்கு. ஆனா புறத்துல வந்து நம்ம லைஃப்ல எதுக்கெல்லாம் எஸ் சொல்றோம் எதுக்கெல்லாம் நோ சொல்றோம் இவ்வளவுதான் சிம்பிள். எதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறத நம்மளால செய்ய முடியுது, செய்ய வேணாங்கிறத செய்யாம இருக்க முடியுது, எதுக்கெல்லாம் நம்மளால எஸ் சொல்ல முடியுது எதுக்கெல்லாம் நோ சொல்ல முடியுது ரெண்டுமே சொல்லணும். அப்போ அதனுடைய இடத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புறத்துல வந்து நம்ம கரெக்டா ஒரு பொறுப்பெடுத்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிப்போம்.
அப்போ எஸ்ஸும் சொல்ல முடியணும், நோவும் சொல்ல முடியணும். அப்போ வந்து நம்ம நம்ம ஏதோ அதாவது நம்ம லைஃப்ல வந்து புறத்துல நம் அந்த டியூவாலிட்டி இருந்துட்டே தான், ரெண்டு பக்கமும் இருக்கு ஒரு காயினுக்கு. அது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாதான் டோட்டலா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அப்போ அது ரெண்டுத்துக்குமே இடம் கொடுக்கும் பொழுதுதான் அது வந்து சீரா நமக்கு வந்து போகுது. அது கண்டிப்பா உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய அந்த கெப்பாசிட்டி, நீங்க இருக்கிற கெப்பாசிட்டி இன்னைக்கு உள்ள கெப்பாசிட்டியை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த கெப்பாசிட்டி பூரத்தை டீல் பண்றதுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும், இன்னுமே ஈஸியா. Thank you. நன்றி. இப்போ இந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க, யாராவது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உள்ள இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ப்ளீஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்ல க்வெஸ்சன் இருந்தா சொல்லுங்க. சுரேஷ்குமார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சுரேஷ்க்கு அப்புறம் பிரபாத் பேசுங்க. ஓ பிரபாத், ஓகே சொல்லுங்க சார். மேடம் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். மேடம் கேட்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அதான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். முதல் இருந்ததை விட நான் ஒரு 60-70% ஐம் ஓகே. அந்த ப்ராப்ளம் வருது எனக்கு, ஸோ அதை நான் கடக்க முடியாது, அது அப்படிதான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது சரியாகி போயிடுது, அது டைமிங் ரொம்ப கம்மியாயிடுது. இது வரைக்கும் ஓகே எனக்கு. அப்போ நான் இப்போல்லாம் என்னன்னா, ஐயா புக்ஸை ரெகுலராக படிக்கிறதுங்கிறது என்னுடைய எனக்கான ஒரே சோர்ஸ் வந்து அந்த புரிதலை இன்னும் கொஞ்சம் நான் அப்படி பல ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புக் வந்து ஒரு சோர்ஸாக இருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு 1 வீக் என்னால் புக்கெல்லாம் படிக்க முடியல. சரி, ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் நான். அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது என்னை மீறி கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாகவே நானும் அது திங்கிங்கில் போகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் 1 டே ஃபுல்லாகவே அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ நான் அப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த நாள் போயிட்டு என்ன ஏரியாமல் டைம் கிடைக்குமோ அந்த புக்கை படிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகுது. ஓகே, ஸோ நான் இந்த புக்கை படித்து இந்த ப்ராப்ளத்தை நான் இதே மாதிரி சால்வ் பண்ணியே கொண்டு போகட்டுமா, இல்லை புக்கை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் இருந்தால் இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லி ஃபேஸ் பண்ணட்டுங்களா? எனக்கு சரி, புக்கை படித்தா சொல்யூஷன் கிடைக்குது, நான் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டுமா இல்லை இருந்தால் இருந்துட்டு போகணும் விட்டுட்டுமா? ஓகே. இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரீசண்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சா சொல்லுங்கள், அல்லது நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் சொன்னால் போதும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை நீங்கள் ஒரு 1.5 நாள் அதில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புஸ்தகத்தை படித்தோன்னே, ஐயாவுடைய புஸ்தகம் படிக்கும்போது என்ன புரிஞ்சு எதனால அதுலேருந்து வெளியே வந்தீங்க? இல்ல, அது அந்த குறிப்பிட்ட லைன்ல எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அந்த நீங்க குறிப்பிட்ட லைனு நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன்ல. குறிப்பிட்ட லைன்ல நான் சொல்லலை. நீங்க என்னவோ பண்றீங்க, புக்கை படிக்கிறீங்க. பிரபாத் பிஃபோர் ரீடிங் த புக், பிரபாத் அண்ட் ப்ராப்ளம் பிஃபோர் ரீடிங் த புக், பிரபாத் அண்ட் ப்ராப்ளம் ஆஃப்டர் ரீடிங் த புக்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்க என்ன நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னா, திரும்ப திரும்ப அதே கண்டென்ட் வந்து நீங்க பல்வேறு ஆங்கிள்ல நீங்க வந்து அகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, புறத்துல நீங்க ஏதாவது செய்யறனா செய்யலாம், அகத்தை ஒன்றும் நீங்க செய்ய முடியாதுங்கிற அந்த அந்த ஒரு ஒரு உணர்வோ ஒரு சம்திங் ஒரு விஷயமோ அதை எனக்கு இன்னொரு அந்த சோர்ஸ் மூலியமா கிடைக்கும் போது அது திரும்ப என் மனசுல புரிஞ்சுக்குது. அது திரும்ப திரும்ப ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிறதுனால அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு அதுவே தான் விடுது. நான் வேணும்னு விடல. சரி, இப்போ அதாவது பிரபாத் உங்களுக்கு அது தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியுதுங்கிறது உங்களுக்கு இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கல, அதுதான் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ற சால்வ் பண்றலாம் அது அதெல்லாம் இட்ஸ் நாட் ஈவன் அ மேட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த அகத்துல ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிறத திருப்பி உங்களுக்கு புரிஞ்ச பிறகு யாரோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது, அல்லது ஏதோ புரிஞ்சோன்னா திருப்பி அதை விட்டுடுறீங்க இல்லையா? ஸோ அதுவும் தானா தான் வருது நடக்குதுன்னு உங்களுக்கு அது தெரியுது. இப்போ நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மேபி ஒரு 2 மந்த்ஸ் ஒரு மந்த் ஒரு மந்த் டைம் கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே நீங்க வந்து பாருங்க, இந்த அகத்துல ஒரு விஷயம் வரும் பொழுது அது சி திங்கிங்காவே மாத்தக்கூடாது, திங்கிங்கா ஆனாலே பாவம் அப்படிலாம் கிடையாது, அது தப்பு அப்படி கிடையாது.
நமக்கே தெரியாம அது அந்த திங்கிங்ல போயிட்டு டக்குன்னு ஓ நம்ம திங்கிங்ல தான் இருக்கோம், இது இவ்வளோ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியுது இல்லையா, அந்த மாதிரி முதல்ல அதை பார்க்க ஆரம்பிங்க. இல்ல மேடம், எனக்கு திங்கிங்ல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஓகே அது திங்கிங்ல தான், ஆனா என்னன்னா அந்த உணர்வும் அகமும் என்னைய டேக் ஓவர் பண்ணி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. என் மைண்ட் எல்லாம் கண்ட்ரோல்ல இல்ல, அது பாட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் பிரபாத், நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து அன்கான்சியஸா இருக்கிற சி அன்கா நம்ம அதை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அன்கான்சியஸா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கான்சியஸா இருக்க, நம்ம கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போது எனக்கு இது பண்ண அதை பண்ணலாம் சொல்ல முடியாது, கரெக்டா? இப்ப இதே கான்சியஸா ஆனாலும் பெட்ல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எனக்கு இந்த இது பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு ஏதோ சொல்ல முடியும். உங்களை அப்படி இழுத்துட்டு போகுது இழுத்துட்டு போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே தெரியுது, அப்பதான் நீங்க முழிச்சு கான்சியஸ்னஸ்க்கே வரீங்க, அது அப்பதான் உங்களுக்கு வெளியில தெரியுது. நம்ம உணர்மனத்துக்கு எப்ப வருதோ, நம்ம கான்சியஸ்க்கு எப்ப வருதோ அப்ப மட்டும்தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து அன்கான்சியஸ், அதுல நம்ம புத்திக்கோ நம்மளோட நம்மளுடைய அந்த உணர்மனத்துக்கோ எந்த விதமான ஒரு ஸ்கோப்பே கிடையாது. இப்ப நீங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெல்லியில உள்ள ஒரு விஷயத்த வந்து உங்களால இங்க இருந்து அங்க வந்து உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியோ எதுவோ கிடையாதுல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆனாலும் அப்படி இருக்குன்னு அரை மணி நேரம் கழிச்சு தெரியும் போது காண்டாகுதுல்ல, தட்ஸ் ஓகே. பட் அந்த அரை மணி நேரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஆர் அப்படியே இல்லைனாலும் இது அந்த அன்கான்சியஸ் ப்ராசஸே நம்ம எலிமினேட்லாம் பண்ண முடியாது. அதாவது அந்த திங்கிங்கே தவறா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அதாவது சம்டைம்ஸ் நமக்கு தெரியாம நம்ம மனசு வந்து அந்த மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம், அதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். அது என்ன தேவையோ அதை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த புரியும் பொழுது அதனுடைய அந்த அந்த கிரிப்பு வந்து லூஸ் ஆகும். அப்போ அந்த அந்த 1.5 மணி நேரம் பிரபாத்தை அது அப்படி ஒரு பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து குறையும். அது அப்படியே இல்லைனாலும் அந்த ப்ராசஸ்ல போகாம கூட நீங்க டக்குன்னு ஒரு செயல் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அது எப்பன்னா இந்த மாதிரி அன்கான்சியஸா போகிறது மனதினுடைய ஓட்டம் தாங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் அகத்தை ஏத்துக்கிறதா அர்த்தம். ஏன்னா இது வந்து 1.5 நாள் பிரச்சனை இல்ல, எனக்கு எனக்கு ஒரு 4 நாள் பிரச்சனை ஆக்சுவலா, அது 4 to 5 days போக வேண்டிய இஷ்யூ. சோ இது கம்மியா இருக்குங்கிறது உண்மை, அதுல எல்லாம் நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா அந்த புக்கு படிச்ச அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் கூட படிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் காலையில பார்த்தா நான் பாட்டுக்கு என்னுடைய வேலை இயல்பா நான் ரொம்ப காமனா போயிடுச்சு. அதனால சரி நான் புக்கை தொடர்ச்சியா கையிலேயே வச்சிருக்கேன். உங்களுக்கு 2 choice தர்றேன், உங்களுக்கு எது சரியோ நீங்க அதை பிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இந்த மாதிரிலாம் வருதா, புக்கு படிக்கிறீங்களா, திருப்பி அகத்துல ஒன்றும் பண்றது இல்லை ஞாபகம் வருதா, ஸோ வாட், பண்ணுங்க கொஞ்ச நாள் பண்ணுங்க, அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க, இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ இஸ் ஓகே. முதல்ல நீங்க அந்த பர்மிஷன் போறணும். எதையோ ஏதோ யாரோ எக்ஸாம் வச்சு இவ்வளோ சீக்கிரம் நீங்க வர, இது ஒரு ரேஸ் கிடையாது. டேக் யூ டைம், ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ தட் இஸ் 1 choice. ரெண்டாவது, இல்லை இது என்னன்னு எனக்கு கியூரியஸா இருக்கு, அது அந்த அந்த இது என்னதான் நடக்குது, அப்போ நம்ம படிச்சா மட்டும் இப்படி வந்துருது, அப்போ அது ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட, இப்போ நம்ம வந்து அகத்தில் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிறத பிரபாத்தா பார்க்கணும். ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் வரல. அது அதை அதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கான ஒரு சி நத்திங் இஸ் இன் த வே, எவ்ரி திங் இஸ் ஆன் த வே. அதனால இது கூட உங்களை அதை நோக்கி தான் கொண்டு போகுதுங்கிறத உள்வாங்கிக்கோங்க. எதுனாலும் ஓகே, இப்போ நீங்க இந்த கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னா சரி, ஒரு 4 நாளுக்கு பதிலாக 6 நாள் கஷ்டப்பட போறீங்க, ஸோ வாட், பரவாயில்லன்னு ஓகே கொடுத்துட்டு நீங்க ஆக்சுவலா அகத்துல வந்து இந்த மாதிரி இது மாதிரி வருது இந்த மாதிரி வருது, அப்ப நம்ம என்ன நம்ம எங்க வந்து ரெசிஸ்ட் பண்றோம், எதை வந்து விடாம பிடிச்சிருக்கோம், அல்லது வந்து எது வந்து வேணும்னு ஓடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்க பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரபாத்துக்கே வந்து புரிஞ்சிடும் உள்ள அகத்துல ஒரு வேலையும் இல்லை. அப்ப ஐயா சொன்ன புரிதல் வந்து பிரபாத்துக்கு புரிஞ்சது மட்டும் இல்லை, பிரபாத்துக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதும் புரியும். அதுதான் நடக்கணும், அது வந்து இட் வில் க்ளோஸ் த லூப். அப்போ நீங்க சாய்ஸ் 1 எடுத்துக்கிட்டு இது பண்ணனாலும் பண்ணலாம், சாய்ஸ் 1 எடுக்காம இது பண்ணாலும் பண்ணலாம். எனிவே
இது வந்து ஏதோ ஒரு இது கிடையாது. நம்ம ஆக மொத்தம் என்னன்னா நமக்கு இதுதான் அப்படிங்கிறத புரியணும். அது நம்மளுக்கு சில சமயம் வந்து அந்த அந்த ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி வந்து நம்மளை கொண்டு போய் அது கரெக்டாகவும் புரிய வைக்கும். ஏன்னா உங்களுக்கே கடுப்பாயிடும், என்னடா அது ஒவ்வொரு வாட்டியும் நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புக்கு தேட முடியுமா அப்படின்ற மாதிரி கூட ஏதோ ஒரு இடத்துல அதையே விட்டுருவீங்க. அப்பதான் அது உங்க நீங்க சுயமா ஐயனுடைய புரிதல் என்னன்னா நம்ம சுயமா நமக்கு நாமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு வந்து இருக்கு. அதை வந்து நீங்க ரஷ் பண்ண தேவையில்லை. பட் இதுதான் இதுதான் மேட்டர். நீங்க அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன இதுவோ பண்ணுங்க. அப்படி அது இப்போ உடனே புரியல இப்படிதான் இருக்குன்னா அதுவும் ஓகே. கோ ஈஸி ஆன் யூ. ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே ரெட்மி அழகர். ஹலோ சொல்லுங்கம்மா. மேம் ஆக்சுவலி திங்கிங் பற்றி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். அது வரும் நம்ம அதை இது பண்ணி கடந்து போகணுன்ட்டு. சம்டைம்ஸ் பயமே ரொம்ப இருக்கும் மேம். பயம் வந்தால் பரவாயில்ல, பட் உடம்பையே பாதிக்கும். சம்டைம்ஸ் உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது திங்கிங்னா கூட நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எதுவும் பண்ணலாம். ஆனால் அந்த பயம் ஏற்படுத்தின தாக்கத்தை அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மேம்? எப்பவும் ஒரே மாதிரியான ஒரு பயம், ஒரு ஏதோ நம்மளுக்கு தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம். அது தெரியுது அது இவ்வளோ நாளாக இருக்கு, அது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, பட் ஸ்டில் ஏன் அந்த மாதிரியே வருது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பேசணும்? இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு திங்கிங் அதெல்லாம் புரியுது, பட் எனக்கு உணர்ச்சியில வருது, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதுக்கு பேர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒன்று நடந்துருமோ, ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி மனசு வந்து சி எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா எப்ப ஃபீல் பண்ணுவோம்னா, ஒண்ணு நடந்திருக்கிறது நடந்திருக்க கூடாது. ஏற்கனவே யாவனோ ஒருத்தன் திட்டிட்டு போயிட்டான், இவன் இப்படி திட்டி இருக்க கூடாதுன்னு, முடிஞ்ச ஒரு விஷயத்த நடந்த ஒரு விஷயத்த நடந்திருக்க கூடாதுன்னு அந்த மனசை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இது பண்ணாலும் சுழண்டாலும் பிரச்சனை. அதே மாதிரி இல்லாத ஒன்ன ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அது உங்களுக்கு பிரச்சனை வரலாம், வராமலும் போகலாம். ஆனா வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்னு ஃபியூச்சரை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் மனசு வந்து பண்ண. ஸோ எப்போ வந்து நம்ம அந்த பாஸ்ட்லயும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இல்லாம செயல்ல இருக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த அந்த மொமெண்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பயம்னு வருது இல்லையா, அதாவது ஒரு ஆங்ஸைட்டி, என்னவோ தப்பா ஆயிடுமோ, ஏதோ நடந்துருமோ நடந்துருமோ அந்த மாதிரி தான். இப்போ என்னென்னலாம் ரெட்மிக்கு வந்து தப்பா போக கூடியதுன்னு ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 10 விஷயங்களையுமே போய் சரி பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கலா. இவங்கனால பிரச்சனை, அதனால பிரச்சனை, இது மாதிரி ஒரு 10 விஷயங்கள். இது எல்லாமே ஒரு இமேஜினரி தான். ஆனா கூட இந்த 10 இமேஜினரி விஷயத்தையுமே சரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட உங்க மனசு அதே மாதிரி ஆங்ஸைட்டியை காமிக்கலாம். நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா? அதுதான் புரியுது மேம். இப்ப மைண்ட் எம்டியா இருந்தா அன்வான்டட் எல்லாம் அந்த ஃபீல் ஆகும். சோ இப்ப உங்களுக்கு எல்லா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணினா கூட உங்களுக்கு ஐயோ வேற எதையோ ஒண்ணு, அதுக்கு பேர் கூட வைக்க தெரியாது, ஆனா கூட ஏதோ நடந்துருமோன்ற மாதிரி ஆங்ஷியஸ் ஆகுறது தான் மனதினுடைய இயற்கையான தன்மை. அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடி வந்து ஷிவர் ஆகுறது, கை கால்லாம் நீங்க அது அதுக்கு போகாதீங்க. முதல்ல இதை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவே சால்வ் ஆயிடும், சரிங்களா? சோ இப்போ இவ்வளவு பிரச்சனைனால ஆங்ஷியஸா ஆகக்கூடியத சரி பண்ணுனா கூட மனசு வந்து ஆங்ஷியஸா ஆகுறதுதான் அதனோட நேச்சர். இப்போ இது ஒரு இது ஒரு இயற்கையான ஒரு இதனுடைய தன்மைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா சில சமயம் இப்போ நமக்கு நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்க ஏதோ செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதை பத்தின நீங்க அக்கறை எடுத்துக்கல, இன்னைக்கு நீங்க அதை பத்தி ஒரு சரியான ஒரு முடிவெடுத்தோ அல்லது ஒரு செயல்பாடவோ செய்யல அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய் நிப்ப அப்படிங்கிறத காமிக்கிறதும் இந்த மனசுதான் காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
ரொம்ப ரியலிஸ்டிக்கா நீங்க நீங்க வந்து பாக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தான் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருக்கோம்னா மனசு வந்து ஆன்சியஸ் ஆயிட்டே இருக்குது, உள்ள லபோதிபோன்னு அடிக்குது, ஐயோ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா 10 தேதிக்கு மேல என்ன பண்ணுவ, 20 தேதிக்கு மேல என்ன பண்ணுவ, அப்போ நீ போய் பிரச்சனை இல்லை, இப்ப அவன்கிட்ட போய் காசு கேட்க வேண்டியது இருக்கும், ஏதோ எதையோ ஒன்னு சொல்லுது இல்லையா. சோ இது வந்து சும்மா சொல்லல. சோ அந்த ஆங்ஸைட்டிய கிரியேட் பண்ணினாதான், அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணினாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளுடைய செயல்களை திருத்திப்போம். அப்போ அந்த இடத்துல அதை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற ஆங்ஸைட்டி ஏதோ ஒரு செயலை தூண்டி உங்களுக்கு ஏதாவது சரி பண்றதுக்காக, நீங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்த சரியா கவனத்துல எடுத்துக்காம கவனக்குறைவா இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் அதை எடுத்து கையில் எடுங்க. அதை கையில் எடுத்து அந்த செயலை சரிப்படுத்தப்படுத்த இந்த ஆங்ஸைட்டி காம் ஆயிடும். அது சரி பண்றதுக்காக தான் இது வருது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் வருது. இப்போ கனவு ஒரு நிமிஷம் ஓகே இது சொல்லி முடிச்சிடறேன். சோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கரெக்டான விஷயத்துக்காக இல்லாம தேவையில்லாமலே அது அது ஆங்ஷியஸ் ஆகுறதுக்கெல்லாம் நம்ம ரியலா ஒண்ணும் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே மேட்ரு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல அது வந்ததுன்னா, அப்போ அதனுடைய இயல்பு அதுதான், அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த சேனல்ல அந்த பாட்டு தான் ஓடும், அந்த மியூசிக் தான் ஓடும் சொல்லிட்டு நீங்க அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதை எடுத்துக்கணுமா இக்னோர் பண்ணணுமாங்கிறது வந்து உங்க கையில இருக்கு, ஓகேங்களா. இப்போ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருமே சொல்ல முடியாது, ஐயாவும் சொல்ல முடியாது, உங்க நீங்க தான் அதை வந்து உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டினால உடம்பு பாதிக்குதுங்கிறதுக்காக வேண்டி திருப்பியும் நீங்க ஒரு ஆங்ஷியஸ் ஆகுறீங்க பாத்தீங்களா. அது எல்லாமே இந்த ஆங்ஸைட்டினுடைய பாட்டு தான், அதே டியூன் தான் அது. ஒண்ணு பிரச்சனைய சாரி பண்ணுங்க, பிரச்சனை இல்லாம சும்மா பாடுதுன்னா கண்டுக்காதீங்க. அதுக்காக நார்மலா இருக்கு மேம். இப்ப என்னன்னா இப்ப திடீர்னு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்துருவாங்களோ அடிபட்டுருமோ அந்த மாதிரியேதான் திங்கிங். இப்ப எல்லாரும் வெளியில போயிருக்காங்கன்னா அந்த மாதிரி மட்டும்தான் மேம், சேம் அதே சிமிலர் தாட் மட்டும்தான், மத்தபடி எல்லாம் காமா இருக்கு. இப்ப இது வந்து என்னன்னா நமக்கு நம்மளுக்கு எதுனா ஆனா கூட நம்ம வந்து பெருசா இது பண்ணிக்க மாட்டோம். நம்ம செக்யூரிட்டியா எங்க இருக்கு, நமக்கு வேணுங்கிறவங்க, நம்ம ரொம்ப நமக்கு ரொம்ப விருப்பப்படுற ஒரு விஷயம் இழந்தாதானே நமக்கு அது வரும். அதனால நம்ம விருப்பப்படுற பொருளோ நபரோ இவங்களுக்கோ ஏதோ ஏதோ ஆயிடுமோ அதுவோ ஆயிடுமோ அப்படிங்கறதுமே அடிப்படையா அது வந்து, இப்போ நீங்க புத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன் மாதிரி ஃபியூச்சர்ல என்னவோ மாதிரி ஆயிடுவாருன்னு சொல்லிட்டுதான் அவங்க அப்பா வந்து அவரை வந்து பேலஸ்குள்ளே பூட்டி வச்சு இறப்பு மூப்பு நோய் எதுவுமே தெரியாம வளர்த்தாரு. ஆனா கூட அவரால் வச்சுக்க முடிஞ்சதா, அதெல்லாம் இயற்கைக்கு புறம்பானது. சோ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு விருப்பப்பட்டவங்களாவே இருந்தாலும் இயற்கைய என்ன நடக்குதோ சில விஷயங்கள் நடக்கும், ஆனா எல்லாத்தையுமே அந்த மாதிரி பிரச்சனையாவே ஆக்கி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் ஆகுங்கிறதும் கிடையாது. இது உங்க மனசினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு ஒரு அது தேவையில்லை அது இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிட்டீங்கனாலே ஆக்சுவலா வந்து அந்த அந்த நடக்கிற விஷயம் ரியலான விஷயத்த பத்தின ஒரு இது கிடையாது, எல்லாமே கற்பனையான ஒரு விஷயம் தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், மனசு அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க ஓகேன்னு கொடுத்துட்டீங்கனாலே காம் டவுன் ஆயிடுவீங்க. சோ இப்போ வந்து இப்போ இடைப்பட்ட நாள்ல இவ்வளவு நாள் உள்ள ஆங்ஸைட்டில உடம்புல பாதிச்சிருக்கு பண்ணிருக்குன்னா அது இருக்கதானே செய்யும், மனசும் உடம்பு கனெக்டட் தானே. சோ இப்ப நீங்க இன்னைக்கு இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சா தேவையானது இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா சரி பண்ணுங்க, கவனமா எதனா பண்ணணும்னா பண்ணுங்க. அப்படி இல்லை இது சும்மா ஃபால்ஸ் ஆகலாம் சும்மா நச்சுக்கும் அடிக்குது அப்படின்னா நீங்க பாட்டு கண்டுக்காம உங்களுக்கு உங்களோட அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க, உங்க உடம்பு வந்து அதுவே சீர்படுத்திக்கும். நீங்க மைண்ட் அலாம திருப்பி திருப்பி அந்த குழந்தைய தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காம விட்டுட்டீங்கனாலே அதுவே உடம்பு அதுவே சரிப்படுத்திக்கும். சரி மேம். அதே மாதிரி கனவு தான் மேம், இப்போ திடீர்னு நம்ம கனவு காணுறோம், அதில் ஏதோ பயம் வருது அந்த கனவுல, அது நினச்சி நினச்சி தான் அந்த ஹோல் டேவும் அதே மாதிரி அதையே நம்ம கனவுக்கு என்ன கனவுல என்ன வந்துச்சோ அதை பத்தியே பயந்துக்கிற மாதிரி ஹோல் டே. புரியுது தெரியுமா, கனவு கனவு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி வந்ததா இல்ல அதுவா வருதா? இல்ல மேம், அது கண்ட்ரோல் இல்ல, அதே தான் வந்தது. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நானும் ஒண்ணு பண்ண முடியாது, நீங்களும் ஒண்ணு பண்ண முடியாது, அது உங்க பிரச்சனையே கிடையாது.
நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சோக மூவிக்கு பதிலாக காமெடி மூவி இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு கனவு இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா இல்ல இல்ல, இருக்கிறது தான் ஓடும். அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகுது, உங்களுக்கு நல்லது நடக்குதுங்கிற மாதிரி கூட ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்க மனசுக்கு உள்ள தேங்கி இருக்கிற குப்பைகள் எல்லாமே கனவு மூலயமாவோ தாட்ஸ் மூலயமாவோ ஏதோ ஒரு மூலயமா வெளியில தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கூப்பிட்டு திருப்பியும் அதை வச்சுட்டு நீங்க பேம்பர் பண்ண தேவையில்லை, அதுக்காக பயப்படவும் தேவையில்லை. அது ஒரு கிளன்சிங் ப்ராசஸ், அது பாட்டுக்கு அதை டேக் கேர் பண்ணிக்கும், அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வாமிட் வரும்ல, டயரியா ஆகும், அது அசிங்கமா இருக்குன்னா அதெல்லாம் சப்ரஸ் பண்ண மாட்டோம்ல, அது மாதிரிதான் இதுவும். ஃப்ரீயா விடுங்க, அது அதுவே வந்து சரிப்படுத்திக்கும். ஓகே தேங்க் யூ. ஓகே அழகர். மேம் குட் ஈவினிங் மேம். மேம் கேக்குதா? ஆ கேக்குது சார், சொல்லுங்க. மேம் இது பியூர்லி பர்சனல் கொஸ்டின். என்ன அப்படின்னா, லைக் நான் இப்போதான் செப்டம்பர்ல தான் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். பட் முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்ததுன்னா என்னோட லைஃபே வந்து அன்சக்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூர் மைண்ட் தாட் இருக்கு. அதுலேருந்து என்னால், அதாவது லைஃப் வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது என்னோட லைஃப்ல நான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியல, அதுக்கு வந்து மைண்டு தான் காரணம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தாட் இருக்கு மேம். இப்போ வந்து ஐயா சொன்னாங்க வெளியில தான் பொறுப்பு எடுக்கணும், உள்ள பொறுப்பு எடுக்க தேவையில்ல அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த வெளியில எடுக்கிற பொறுப்பு கூட நம்ம திருப்பி மனசுக்குள்ளதான் தப்பு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் நம்ம திருப்பியும் நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன மேம் எனக்கு? வெளியில பொறுப்பெடுக்கிறது கூட நம்ம உள்ள தப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேம் எனக்கு வயசு தெரிஞ்சதுல இருந்து பட் ஒரு டெப்ட்ல தான் இருக்கேன் நான். ஸ்டார்டிங்ல நியர்லி ஒரு 20-25 lakhs வந்து டெப்ட்லயே தான் இருக்கு என்னோட லைஃப். டெப்ட்னா கடன்ல தான் இருக்கு. புரியுது புரியுது சொல்லுங்க. ஓகே, பட் என்ன அப்படின்னா எனக்கு இதுல இருந்து வெளியில வர்றது வந்து நான் வந்து என்னோட மனசுதான் காரணம் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்கு போய் மெடிடேஷன் பண்ண இது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா கூட என்னோட அவுட்டர் வேர்ல்ட்ல நான் சக்சஸ் பண்ண முடியல. மனசு ஏன் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் புரிஞ்சிருக்கு மேம் எனக்கு, அப்படிதான் புரிஞ்சிருக்கு. அது கரெக்டா தப்பான்னு சொல்லல, ஏன் அப்படி மனசு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வெளியில நாலேஜ் ரெக்கவர் பண்ணது எல்லாமே உன்னோட மனசு தான் உன்னோட அவுட்டர் வேர்ல்ட் சக்சஸ்க்கு காரணம். சோ உன்னோட மைண்ட் சரியாயிடுச்சுன்னா அவுட்டர் வேர்ல்ட் சரியாயிடும் அப்படிங்கிற புரிதல் தான் எனக்கு உள்ள இருக்கு. அது அகத்துல இருக்கிறது தானே புறத்துல வரும், அப்ப உள்ளுக்குள்ள பிரச்சனையா இருந்தா வெளில அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? கரெக்ட் மேம், எக்ஸாக்ட்லி ரைட், எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ இப்போ ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே உள்ள வந்து நம்ம பண்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு, அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த வெளியில பொறுப்பெடுக்கிறது கூட நான் எங்க எடுக்கணும் அகத்துல அப்படிங்கறது எனக்கு அந்த புரிதல் வரவே மாட்டேங்குது. என்னோட நீடே ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது? இப்போ அகத்துல வந்து ஒரு நிமிஷம் அகத்துல வந்து ஏதோ கோளாறா இருக்கிறதுனாலதான் நம்ம புறத்துல எல்லாமே பிரச்சனையாவே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்தது. இப்போ அகத்துல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிடுது, ரிலீஸ் ஆயிடுது, அங்க பண்றதுக்கு ஒண்ணு வேலை இல்லைங்கும் போது அது வந்து ஒரு மொமெண்ட்ரி, ஒரு 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 செகண்டா நமக்கு புரிஞ்ச உடனே அகத்தை விட்டுட்ட உடனே அது ரிலாக்ஸ் ஆயிடுது சரிங்களா. புறத்துல வந்து என்னன்னா ஓவர் தி இயர்ஸ் நமக்கு இவ்வளவு கடன் வந்து நிக்குது. அப்போ புறத்துல வந்து இப்படிங்கிற நமக்கு புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த இதெல்லாம் மாறாது. நமக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ மேஜிக் மாதிரியோ டக்குன்னு அப்படி மாறாது புறத்துல. அகத்துல வந்து காலமே எடுத்துக்க கூடாது, அதாவது நான் பிராக்டிஸ் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அந்த மாதிரி காலம்ங்கிறதே கிடையாது. நவ் நவ்த்தமும் இந்த இதுதான் வந்து இப்ப புறத்துல வந்து என்னன்னா நம்ம நம்ம ஒரு நம்மளோட கேரக்டரா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டியா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு இவ்வளோ வருஷத்துடைய ஒரு தொடர் இதோடைய ஒரு விளைவு. இந்த கடன்லாம் உடனே வந்து டேர்ன் அவுட் ஆகாது, அதை முதல்ல நம்ம நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அகத்துல வந்து தீர்வு ஒரு நொடியில, புறத்துல வந்து
காலம் எடுக்கும் அதை டேர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு. முதல்ல புரிஞ்ச பிறகு இப்போ புறத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கடன்ல இருந்து வெளியில வரணுங்கிறது உங்களோட குறிக்கோள்னு வச்சுக்கோமே, இப்போ அதுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரெண்டுதான். அப்போ இதுல வந்து நம்ம மனசு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நீ சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இட் டசன்ட் மேட்டர். அழகர் வந்து கடன் இல்லாம ஆகணுங்கிறது தான் இப்போ உள்ள குறிக்கோள், ஒரு 1 இயர் டைம்ல. அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்ன வருமானம் வரணும், எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்ணணும், எவ்வளவு வந்து சேமிக்கணும், அல்லது எவ்வளவு வந்து வேற ஏதாவது வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க இந்த கடன் அடைக்கிறத மட்டுமே போக்கஸா பண்ணிட்டு, முதல்ல வந்து இது சாத்தியம் அப்படிங்கறத, ஏன்னா ஜீரோல இருந்து இவ்வளவு நெகட்டிவா போறது சாத்தியம் அப்படின்னா, நெகட்டிவ்ல இருந்து ஜீரோக்கு வந்து ஜீரோல இருந்து பாசிட்டிவா போறதும் சாத்தியம். சோ நம்ம தான் பண்ணணும், கோளாறு நம்ம தான் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நம்ம சரியானதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த மைண்ட் செட் நீங்க வந்து இப்போ இது வரைக்கும் எனக்கு இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அதனாலதான் படிச்சுன்னு நீங்க வந்து உங்களையும் குத்தம் சொல்ல வேண்டாம், எதையுமே குத்தோ. எந்த ஒரு விஷயமோ வாட் எவர் இட் இஸ், என்னெல்லாம் உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் எடுத்துக்க முடியுமோ எடுத்துட்டு, புறத்துல வந்து இப்போ 1 இயர்ல நான் கடன் இல்லாம ஆகணுங்கிறது ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு, அதுக்கு என்ன தேவையோ அங்க அந்த செயல ஈடுபடும் பொழுது நம்ம திருப்பி மனசு வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா, நம்மள இப்படி சொல்லும் போது நமக்கு இப்படி சங்கடப்படுது, அப்ப மனசு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளால இதை டேக்கிள் பண்ண முடியுமா, இல்ல நம்ம மனசு வந்து நம்ம வந்து அபண்டா நிறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா நமக்கு பணம் வர வருமா அப்படிங்கிற மாதிரி திருப்பி மனசை நோக்கி டியூன் இன் பண்றதுக்கு போக வேண்டாம். அங்க இந்த இதெல்லாம் கிடையாது, நீங்க அத மனசு சரியாக்கி பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கும் அங்க செயல் கிடையாது. நீங்க வந்து எதுவுமே இது இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கலாம், மேபி இந்த மாதிரி வேணா பயன்படுத்திக்கலாம். உங்க சைடு தான் மியூட் பண்ணிக்கிறீங்களா கொஞ்சம், மேபி நான் மியூட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, யாருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வருதோ அவங்களுக்கு தான் பெரிய ஜாக்பாட்டும் அவைலபிள். யூ வில் பி ஏபிள் டு டர்ன் இட் அரவுண்ட். நமக்கு வர்ற பெரிய பிரச்சனை இல்லை, கடியில தான் பெரிய புதையலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வேணா நீங்க ஒரு அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஒரு மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம். எது நடந்தாலும் நமக்கு சரியா தான் நடந்திருக்கு, கரெக்டா தான் நடந்திருக்கு, நல்லதுக்காக தான் நடந்திருக்குங்கிற மாதிரி அதை ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏன் நடந்தது ஏன் நடந்ததுன்றத வந்து நம்ம உட்காந்து குறப்பட்டுட்டே நமக்கு அது ஒரு சாபம் மாதிரி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதுவே ஒரு வரமா எடுத்துக்கிட்டு நம்ம ஓகே இப்போ இப்பதான் நம்மளுக்கு அந்த அலர்ட்னஸ் வந்திருக்கு, சரி ஓகே மேபி நம்ம ஒரு 30-40 இயர்ஸ் வாட் எவர் இனி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கடன் இல்லாம சூப்பரா நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் முடிந்ததை முடிந்ததா விட்டுருங்க. அகத்துலயும் நீங்க வந்து எதுவும் பண்றதுக்கு இல்லை, பட் உங்க மைண்ட்ல வந்து எல்லாமே சரியாதான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வேணா வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ 1 இயர்ல இந்த கடன் அடைக்க போறோங்கிற முடிவு எடுத்த பிறகு அதையுமே நீங்க டோட்டல் மைண்டோ அல்லது ஒரு கடவுளோ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அவங்க அது சரியா நடக்கும்ன்ற ஒரு பொறுப்பை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு அழகர் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த 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 மந்த் என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அது முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு அடி எடுத்து உங்களால என்ன முடியுதோ அதை எடுத்து வைக்கும் போதே எடுத்து வைக்கணும். நீங்க சும்மா மைண்ட்ல நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, செயல் நீங்க செயல்பட செயல்பட அதுவே அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போய் அந்த ஓட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். கரெக்டான நபர்களை சந்திப்பீங்க, கரெக்டான ஒரு விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகும், உங்களுக்கு சரியான இடத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும் எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா, ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல இதுதான் வேணும்னு, அப்போ இந்த பிரபஞ்சமும் சரி உங்களுடைய உழைப்பும் சரி ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப நீங்க தேவையில்லாம மனசை சரி பண்ற வேலையை விட்டுட்டு நீங்க இறங்கிட்டீங்க வேலையில புறத்துல, அப்போ கண்டிப்பா அதன் அது அதனுடைய ஒரு மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுதா அழகர்? எப்படி பண்ண போறோங்கிறதே பெரிய விஷயம் இல்லை, நம்ம இதுதான் வேணும் நோக்கிதான் போறோம் முடிவு எடுத்துட்டு
நீங்க அதை நோக்கி நீங்க செயல செய்ய 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 அதுவே வந்து அடுத்த 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 இடத்துக்கு எடுத்துட்டு போகும். Thank you a lot, ma'am. Thank you. நீங்க வாங்க அடுத்த சீன்ல வந்து இனிமே வந்து உள்ளே திரும்பாதீங்க. எனி டசன்ட் மேட்டர் எப்படி மனசு அதெல்லாம் சரியா தான் இருக்கு, மனசு அழகிருக்கு எல்லாம் அதை டியூன் பண்ண தேவையில்லை. இவ்வளவு நாள் பொழுங்கின ஆணி எல்லாம் வேஸ்டான ஆணி. அதனால இனிமே நீங்க செய்ய போறது எல்லாமே சரியான இது புறத்துக்கான இதுவா இருந்ததுன்னா யூ வில் கெயின் மொமெண்ட். ஓகே அரவிந்த் சொல்லுங்க, அதனோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சுரேஷ்குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் இன் டு. அரவிந்த் சார், மேம் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் அப்படின்னா, உங்களோட ஞானம் மலர் செஷன்ஸ் அப்புறம் ஐயாவோட வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஆனந்த் சார் இருக்காரு இல்லையா, ஸோ அவர்கிட்டயும் ஓவர் த கால் வந்து பேசியிருக்கேன், ஒரு 3-4 தடவை பேசியிருக்கேன். ஸோ நான் உங்க வால்யூம் வரல அரவிந்த். இப்ப கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு தாட் வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ வித் அ சைல்ட்ஸ் கியூரியாசிட்டி நம்ம அதை வந்து பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா அதோட ரியாலிட்டி வந்து நமக்கு எப்ப புரிய வருதோ, ஸோ அப்போ வந்து வி வில் கெட் அன் அன்வைண்டிங், லைக் வந்து அதோட நேச்சர் வந்து புரியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் என்னோட இது என்னன்னா, இப்போ நான் என் மைண்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஆஃபன் வந்து நான் ஐடில ஒர்க் பண்றேன், ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து வித் பர்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும். லைக் வந்து எந்த இடத்துலையும் தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடுவோமோ பண்ணிடுவோமோன்ட்டு, ஸோ அது அப்படியே ஒரு ஃபியர் மாதிரி எனக்கு அப்படியே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு ஃபியரா ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ யாராவது என் கிட்டக்கு வந்தாங்கனாலே, ஸோ லைக் தே ஆர் கோயிங் டு ஜட்ஜ் மீ ஃபார் வாட் ஐம் டூயிங். நான் வந்து ப்ராப்பரா தான் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நான் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது, ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஃபியர் ஓட தாட் வந்து சூப்பர் சீட் பண்ணிடுது, அதாவது என்னோட அப்சர்வேஷனை அந்த அது வந்து ஓவர் கம் பண்ணிடுது. ஸோ என்னால் அதை கிளியரா பார்க்க முடியல. ஓகே அரவிந்த், இப்போ நீங்க ஐடின்னு இல்லை, எந்த வேலை வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல ஒரு அம்மா வந்து கூட்ட வர்றாங்கன்னா கூட கிளீன் பண்ண அவங்க சுத்தமா பண்ணாதான் யாருக்குமே பிடிக்கும் இல்லையா, அவங்களுக்குமே பிடிக்கும். சோ வேலையில அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது வந்து புறத்துல வந்து அது ஒரு அடிப்படையான ஒரு சின்சியாரிட்டி. சோ அதுல எல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஆனா நமக்கு அது பண்ண முடியுமா பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோட பண்றதுனாலதான் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு வந்து அதை பர்ஃபெக்டா பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, பட் பர்ஃபெக்டா பண்ண நம்ம எய்ம் பண்ணி பண்ணிட்டே இருந்தோம்னா நாளடைவுல பர்ஃபெக்ஷன் வந்துடும். அதுதான் அதனுடைய ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு ஒரு தேவையில்லாத அதை தூக்கி சுமக்கிறதுனால பர்ஃபெக்ஷன் வந்துடாது. ஓகேங்களா? சோ நீங்க அதை ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. நீங்க அதை பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதமான ஒரு தப்போ இதுவோ கிடையாது. சோ இப்ப நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு கேக்குதா அரவிந்த்? உங்களுக்கு கேக்குதா? கேக்குது மேம் எனக்கு. ஹலோ. இப்போ நீங்க அப்சர்வ்லாம் பண்ணலாம். இப்போ ஓகே, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அதுவே அதுவா வருதா உங்களுக்கு, இல்ல நீங்களா மத்தவங்க ஜட்ஜ் பண்ண கூடாது அதாவது அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு இது பண்றோம், பக்கத்துல 4 பேர் இருந்து பார்த்தா நம்மளுக்கே கான்சியஸா தானே ஆகும், யாரா இருந்தாலும் கான்சியஸா ஆவாங்க. என்ன கருத்து இருக்கும் அவங்க ஜட்ஜ் பண்ண போறாங்க, அது ஒரு அன்இசினஸ் இருக்கதான் செய்யும். இப்ப குழந்தை தன் போக்குல எதையோ ஒண்ணு பாடிட்டே இருக்கும் போது நம்ம போய் முன்னாடி நின்னோம்னா ஒண்ணு அது ரொம்ப மிகைப்படுத்தி பண்ண ஆரம்பிக்கும், இல்ல ஒரு மாதிரி பயந்துக்கும், அதனுடைய நேச்சுரல் இதுல இருக்காது, அது நார்மல். ஓகே, இப்போ அவங்க வந்து நிக்கிறது நிக்காதது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களா இருந்தா வேண்டாம் வந்து நிக்காதீங்கன்னு சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. சப்போஸ் அவங்க உங்க சூப்பீரியரா இருந்தா உங்க கண்ட்ரோல்ல இல்ல, சோ இட் டசன்ட் மேட்டர். இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களை
சில விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த நெருக்கடியான சூழ்நிலையில அரவிந்துக்கு இயற்கையா அந்த மாதிரிதான், இயல்பா அந்த மாதிரிதான் வருது. அந்த அன்கம்ஃபர்ட் எல்லாருக்கும் வரும், ஓகே அது ஓகே சொல்ல தேவையில்லை, அப்படிதான் வரும். இப்போ ஓகே வந்த அந்த அன்கம்ஃபர்ட்னஸ் மேல நீங்க திரும்பிடுறீங்க இல்லையா, எனக்கு அது கரெக்ட் பிடிக்கும், கரெக்ட் அப்ப அவன் ஏன் முதல்ல வந்தான் அப்படின்னு அது அது பின்னாடியே போக ஆரம்பிச்சது பாத்தீங்களா மனசு. அதைத்தான் பண்ணிடுறோம். சோ ஓகே அனீஸ்தான் இருக்கும் அது அப்படின்ட்டு நம்ம அதை நோக்கி பார்க்காம நீங்க பண்றத பண்ணுங்க. மிஸ்டேக்காவே பண்ணா கூட என்ன, இப்போ அது மிஸ்டேக்கா பண்ணும் பொழுது அடுத்த சி உங்களை பத்தின மொத்த ஜட்மெண்ட்டையும் இவங்க பண்ணி ஏதோ தீர்ப்புலாம் சொல்ல போறது இல்லை. அதாவது எல்லாரும் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு அவங்க கையில அவ்வளவு பெரிய பவரை கொடுக்கறோம். ஓகே ஓகே நான் பண்ணும் போதே தப்பா பண்ணனா என்ன, இப்ப தப்பா பண்ணனா நான் திருப்பி மாத்தி பண்ண போறேன், அவன் பாத்துக்கிட்டோம், ஓ தப்பு தப்பு பண்றதை விட தப்பு பண்றோன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் தெரியுமா. அதுதான் வந்து ஈவன் ஓகே ஓகே பண்ணாம இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க நீங்க வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா தெனாவட்டா நீங்க பண்ணுங்க. அந்த அன்கம்ஃபர்ட் ஃபீலிங் வரும்போது திருப்பி அதை சரி பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணணும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு போகாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, நீங்க உங்களை நீங்களே குத்தம் சொல்லிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. என்னன்னா இதனுடைய காரணம் ஆரம்பத்துல இருந்து வரீங்க, எனக்கு வந்து மேடம் பர்ஃபெக்டா பண்றதுனாலதான், அது அந்த அதனாலதான் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா. ஓகே அதுதான் புரிதல்ல இருந்து நமக்கு உண்மையா புரிஞ்சதுன்னா நம்மள நாம குத்தம் சொல்லிக்காம ஓகே ஓகே இருக்கா இவ்வளவுதான் இருக்கா சரி ஓகே என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களோட நீங்க எப்பயுமே கான்ஃபிளிக்ட் ஆகாம இருக்கிறது தான் இதனுடைய ஒரே பெனிஃபிட். ஓகே ஓகே மேம் ஷூர் ஓகே, எப்ப நீங்க ஓகே மத்தவங்களோட என்ன வேணா சண்டை போட்டுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, கான்ஃபிளிக்டோட இருங்க, சால்வ் பண்ணிக்கோங்க, ரிப்பேர் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க வந்து எப்பயுமே இந்த ஓகே இதுதானா அதை ஏத்துக்கங்க, இப்படிதான் இருக்கு. சோ அதையே நான் இப்படி இருந்தேன், இதனால இருந்தேன், எங்க அம்மா அப்பா அப்படி இருந்தாங்க அதனால நான் அப்படி இருந்தேன், அல்லது இத சொன்னாங்க. சோ அந்த இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் ஒரு டீடூர் மாதிரி. சோ நம்ம ஓகே ஓகே புரிதலோட இதுவே வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கிறது தான் இதனுடைய இது. ஓகேங்களா, நீங்க ஓகே வந்து சொல்ல ஷூர் ஓகே மேம். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மேம், ஸோ இப்போ நான் வந்து ரெகுலராக நம்மளோட பகவத் மிஷன்ல வர எல்லா வீடியோஸுமே ஃபாலோ பண்றேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து லைக் வந்து புரிதல்னா என்ன, லைக் வந்து உள்ள மனசு அப்புறம் வந்து அவுட்டர் வேர்ல்டு ரெண்டும் தனித்தனியா அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே எல்லாருக்குமே ஈஸியா வந்து புரியுது. பட் ஆனா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல புரிஞ்ச மாதிரி இருக்கு, அப்புறம் எகெயின் நீங்க சொன்ன மாதிரி திரும்பி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நீங்க சொல்ற எவ்ரி வீக் நம்ம இந்த ஞானமலர் செஷன்ல நீங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அந்த அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம் எனக்கு. ஸோ இது வந்து நம்ம கண்டினியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷோர், கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம். நீங்க வந்து அந்த டவுட்டை கண்டினியூ பண்ணாம நம்ம என்னென்ன விதத்துல உங்களுக்கு அது அது இன்வேலிடா இருக்கோ அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய இதனுடைய எய்ம். அது கண்டிப்பா நம்ம ஏன்னா அங்க க்ளோஸ் பண்ணிட்டாலே அப்பதான் நம்ம லைஃபோட ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அது ரொம்ப மண்டலா இருக்கிறதும் தெரியுது, அதே மாதிரி அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறதும் தெரியுது, ரெண்டுமே இருக்கு. சோ அதை மிகைப்படுத்தாம நமக்கு நமக்கு நேர்மையா நமக்கு இது இங்க புரியல, இதை இது பண்ணிக்க முடியல அப்படின்னு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது, இங்க நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். சோ ஷூர் ஷூர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா மனசுங்கிறது எப்ப பாரு அதனுடைய டியூன் இப்படிதான் இருக்கும், அதனால எனக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ, எனக்கு புரிஞ்சது தெரியலையோ அப்படின்லாம் இல்லாம தேவைங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ரொம்ப வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதே டவுட் பண்ணி பண்ணி அங்க குழப்பிக்காம
இதை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஞான மலர்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஷேர் பண்ணவங்க, க்வெஸ்சன் பண்ணவங்க, எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் அடுத்த வாரம் வந்து பொங்கல் செஷன் வச்சுக்கலாமா வேணாமா, வச்சுக்கலாங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னா ஓகே. ஓகே, ஞான பொங்கல் அடுத்த வாரம். சரி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரேமந்த்.